வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியான தந்தூரி டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அவன்லெல்லாம் வைக்காமல் ஈஸியாக வந்து நம்ம தோசை கல்லுலேயே வச்சு பண்ண போகிறோம். ஸோ தவா தந்தூரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு கைப்பிடி மாதிரி எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ சிக்கனை வந்து நல்லா கீறி விட்டுக்கணும். நம்ம அந்த லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துட்டு, ஸோ இப்போ இது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்னதாக கீறி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கும், நல்லா வந்து உப்பு காரம் பிடிக்கும், சிக்கனில் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீறி விட்டாச்சு, வாங்க மேரினேட் பண்ணலாம் இதை. ஸோ இப்போ நான் அந்த கீறி விட்ட இடத்துலலாம் நல்லா வந்து மசாலாவை அப்ளை பண்ணி விடுங்க. ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே முடியாட்டி அட்லீஸ்ட் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸாவது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து மேரினேட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகட்டும். இப்போ மேரினேட் பண்ணி 3 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லோவில் தான் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு உள்ளே வரைக்கும் நமக்கு வேகும், அந்த எலும்பு கிட்ட வரைக்கும் வேகும். இல்லைன்னா வந்து சீக்கிரமாக வெளியிலலாம் வந்து கருகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் அதை குக் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி சைடு வந்து ஒரு 5-5 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் திருப்பி போட்டிங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸில் நமக்கு வந்து இந்த தபா தந்தூரி ரெடி ஆகிடும். பட் ஸ்லோவில் தான் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் வந்து நல்லா மசாலாலாம் பிடிச்சிருக்கு, சிக்கனில் நல்லா வெந்துகிட்டே இருக்குது. பாதி வெந்துடுச்சு இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜில். ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் நல்லா மேலே வந்து கிறிஸ்பி ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, நல்லா மேலே வந்து நல்ல லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு தந்தூரி. ஸோ இன்னும் 2 நிமிஷம் வைக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான தந்தூரி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக தந்தூரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை வந்து கிட்ஸ்க்கு லஞ்சுக்கு கொடுக்கறதுக்கோ ஈஸியாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி குக் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் வந்து ட்ரையாக அதை குக் பண்ணணும்னா எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இதேமாதிரி மசாலா ஐட்டம்ஸ் இதேமாதிரி தான் டைமு. ஸோ ஆயில் மட்டும் கம்மியாக யூஸ் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். என் அம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.